ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி தான். ஸோ ஸ்க்ரீனர் அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லாவே பயன்படுத்தலாம். ஸோ என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்தலாம், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வேகமாக போகலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ஸ்க்ரீனர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட பேசிக் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணணும். மேபி உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். லாகின் பண்ணலன்னா யூஸ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதனால் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிறது என்னென்னு ஜஸ்ட் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டட் கம்பெனிஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது நியூஸ் வருது, எதனா வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இமிடியட்டாக வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுத்துருவாங்க. சும்மா இதில் நான் ஒரு ரெண்டு கம்பெனி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு கம்பெனிஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸோட டோட்டல் டிஸ்க்ளோஷர்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க அந்த கம்பெனிஸ் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் எதாவது எந்த கம்பெனிஸாக நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா, அகைன் இந்த செட்டிங்ஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் வேணும்னா அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு வேணாங்கிற கம்பெனிஸை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே அகைன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் மறுபடியும் திருப்பி ஸ்க்ரீனர் லாகின் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஆக்டிவாகவே தான் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் எதனா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸோட லேட்டஸ்ட் நியூஸ் இருக்குன்னா டப்புனு உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வருவோம். இப்போ இது வந்து ஜென்ரிக்கு, இது வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டு. இது வந்து ஜென்ரிக்கு, எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ எந்தெந்த கம்பெனிலாம் புதுசாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி இருக்குது பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 நாளைக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்கிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் அதிகபட்சமான நாட்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃப்ரீ வெர்ஷனில் லாஸ்ட் 3 டேஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி லாஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லாஸ்ட் இயரோட இந்த குவார்ட்டருக்கும் இந்த இயரோட இந்த குவார்ட்டருக்கும் ஈஸியாக வந்து கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து பேசிக்காக இந்த குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து ஈஸியாக மேப் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டு நீங்கள் இதிலேருந்தே அந்த கம்பெனிஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட பேஜுக்கே போயிடும். ஸோ தட் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை டோட்டலாக பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் மறுபடியும் வரேன். அடுத்த ஸ்க்ரீனரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ரீன்ஸ், ஒன்று வந்து டூல்ஸ். இந்த ஸ்க்ரீன்ஸில் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் உண்மையிலேயே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னென்னா, நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க இல்லை எதனா ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கம்பெனி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுறதுனால பாப்புலராக எல்லோரும் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை வந்து இங்கே வந்து மேப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் ஒரு சிறந்த கம்பெனிஸை வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து சூஸ் பண்ண முடியும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ வந்து பாப்புலர் தீம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எப்படி ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு தீம் வச்சுருப்பாங்க. அந்த தீமில் இருக்கிற கம்பெனிஸை வந்து இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 தீம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொரியை வச்சு தான் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எதனா ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு மேக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக இதில் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பையிங் தீம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பையிங் தீமை வச்சு கம்பெனிஸை வந்து இவங்களே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபார்முலாஸ். அதாவது இப்போ தீம்ன்றதை விட சில பேர் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இவங்க வந்து கம்பெனிஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் ஆர் வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட
க்ரூஷியல்ஸ் பாயிண்ட்டை வந்து தொடும்போது அவங்களோட பை ஆர் செல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் 4 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்று ஒன்றும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனிஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவார்ட்டரும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிற கம்பெனிஸு அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸாக கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வேல்யூவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட்டு, ப்ராஃபிட்டு, எஃப்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூவேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அவங்களோட ப்ரிஃபரன்ஸான இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒரு ஒரு தீமையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் ஸோ உங்களோட ஐடியாவை நீங்கள் வந்து திருப்பியும் வந்து மாடிஃபை பண்ணி நல்ல கம்பெனிஸை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து செக்டர் தெரியும் ஆனால் அதில் இருக்கிற கம்பெனிஸ் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் நிறைய செக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா செக்டர்ஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு செக்டராக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வரும். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்டர், பர்டிகுலர் செக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த செக்டர்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பிகினர்ஸாக வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுட்டை தான் வந்து இருக்கும். ஸோ எந்த செக்டர் எனக்கு தெரியல, எனக்கு வந்து பிகினர்ஸ்க்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா எனக்கு வந்து இந்த செக்டரில் என்னென்ன கம்பெனி இருக்குன்னே தெரியல, எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றதா இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. பாப்புலர் கம்பெனிஸும் உங்களுக்கு தெரியும், தெரியாத கம்பெனிஸும் நீங்கள் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுமோ அந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமானது என்னென்னா நம்மளோட ஓன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பெனிஸை வந்து எடுக்கிறது, அதுவுமே ஸ்க்ரீனரில் வந்து ஒரு பெனிஃபிட் தான். அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒன்று நீங்கள் இங்கேருந்து போகலாம், கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த டூல்ஸில் இருக்கிற கிரியேட் ஸ்டாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் போகலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எப்படின்றத கைட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன டைப் பண்ணணுங்கிறத கைட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி மார்க்கெட் கேப்பு. இப்போ வந்து உங்களுக்கு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து கிரேட்டர் தேன் 1000 இருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அண்டுன்னு எழுதுங்க. ஸோ தட் அது கீழே போயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பி பை ப்ரைஸ் டு ஏர்னிங். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் கிளிக் பண்ணிங்கனால கீழே ட்ராப் டவுனில் எல்லாமே வரும். ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஸ் தென் 20 அப்படி இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரன் கொரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வரும். அந்த கொரி நீங்கள் மாடிஃபை பண்ணலாம், திரும்ப அகைன் ரன் பண்ணலாம். திருப்பி ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கம்பெனிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா எடிட் காலம்ஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும், இவ்வளோ ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது. அதை வந்து திருப்பி நீங்கள் வந்து என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இதில் போடுங்க. ஸோ அந்த ஃபேக்டரை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கம்பெனிஸ்க்கும். ஸோ தட் அந்த வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ எது வேணும் வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். எனக்கு இது வேண்டாம், நெட் ப்ராஃபிட் வேண்டாம், சேவ் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்லி அது மட்டும்தான் வரும். இந்த கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா, இதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் ஃபில்டர் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் பண்ண முடியாது. அண்டு எக்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அப்படியே இந்த லிஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ தட் இதில் வந்து நீங்கள் இயருக்கு வந்து 5000 ரூபீஸ் கட்டினீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியமோட இது ஆக்டிவேட் ஆகிடும். அது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன கேட்டால் வந்து ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
ஸோ டூல்ஸ் இது இந்த மூணு இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து கம்பெனிஸோட இதை வந்து எப்படி இவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இதிலேருந்தே ஒரு கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கலாம், டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கம்பெனிக்கான ஸ்க்ரீன். இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனிஸோட பேசிக் ஓவர் வியூ, இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ரேஷியோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்ன, கரண்ட் ப்ரைஸ் என்ன, இந்த வருஷத்தோட ஹை அண்ட் லோ எவ்வளோ போயிருக்கு, ஸ்டாக்கோட பி கரண்ட் பி என்ன, ஓகேங்களா, புக் வேல்யூ என்ன. ஸோ பேசிக் இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. இதை நீங்கள் வேணுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், வேறு என்னென்னலாம் நீங்கள் இந்த கம்பெனிஸில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு பேசிக்காக என்னென்னு தெரியல அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து ஒரு ஓவர்வியூ ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ், இந்த கம்பெனி ரீசெண்டாக எதனா யூஸ் பண்ணியிருக்காங்க, எதனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையுமே இவங்க டீட்டெயிலாக வந்து இங்கே பதிவிடுறாங்க. ஸோ தட் அந்த கம்பெனி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனி பார்த்த மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்காமல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கம்பெனி என்ன என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா, ஸோ இந்த கம்பெனியை வந்து இங்கே பார்க்குறீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கே வந்து அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்யூச்சர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நிறைய இடத்துல வந்து திருப்பி இங்கேருந்து காப்பி பண்ணி டேன்லான் நீங்கள் இன்னொரு இடத்துல போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் சர்ச் பண்ணணும். பட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அங்கேருந்தே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனியோட எக்ஸாக்ட் வெப்சைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தட் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிராப்ஸுக்கு வருவோம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராப்ஸ் இருக்குது. அதில் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் கிராஃபு. ஸோ லாஸ்ட் 1 இயர் எப்படி ப்ரைஸ் இருக்குது, 5 இயர்ஸாக எப்படி ப்ரைஸ் இருக்குது, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ PBE ரேஷியோ ப்ரைஸு. ஸோ நிறைய பேர் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இபிஎஸ் க்ரோத் எப்படி இருக்குது, ஸோ இந்த அதுக்கேற்ற மாதிரி பிஇ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு கம்பேரிசன் வரும். அடுத்து ப்ரைஸ் டு புக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஷியோக்கும் வந்து இவங்க வந்து கிராஃப் போட்டிருக்காங்க. சேல்ஸ் மார்ஜின், மார்க்கெட் கேப் டு சேல்ஸ், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இவங்க கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த கிராஃப் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அவங்க ஒரு பேசிக்காக வந்து கம்பெனியோட ஓவர்வியூ எழுதியிருப்பாங்க. இங்கே கம்பெனிஸ் நல்லா பண்ணுதா இல்லை தப்பாக பண்ணுதான்னு சொல்லி அவங்களோட ரிவ்யூஸை வந்து இதில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதையே வந்து டேரெக்டாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது, பட் சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்டரை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட செக்டரில் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, சேல்ஸு, மார்க்கெட் கேப்லாம் எப்படி இருக்குது, PBE எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு செக்டர் என்ன செக்டரில் இது வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன இருக்கிற எல்லா கம்பெனிஸும் டோட்டலாக வரும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு டாப் 8 கம்பெனிஸ், டாப் 10 கம்பெனிஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே உங்களுக்கு வரும். நீங்கள் அதோடையும் வந்து ஓவர்வியூ பண்ணி பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது சிறந்த கம்பெனிஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து 2 காலம் வரும், ஒன்று குவார்டர்லி ரிசல்ட்ஸு, ஒன்று வந்து ஆனுவல் ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது ஆனுவல் ரிசல்ட்ஸு. குவார்டர்லி ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கேயே வந்து கம்பெனியோட PDF-உமே உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. கம்பெனி என்ன வந்து நம்ம பிஎஸ்சிக்கு என்எஸ்சிக்கு வந்து என்க்ளோசர் பண்ணுறாங்களோ அந்த இதை வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம இது போய் ஒரு வெப்சைட்டில் நம்ம எடுக்கணும், அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர்வைஸ் கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், கம்பெனி எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டு இதுவும் இயர்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். கேஷ் ஃப்ளோஸ், ரேஷியோஸு அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா இன்னும் நீங்கள் அவங்களோட வெப்சைட்ஸ் போனீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து ஸோ என்னென்ன என்னென்ன கேட்டகரி வைஸ் வந்து இவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு நைட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டார்க் மோட் கொடுத்துக்கலாம், இவங்களே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ லைட் மோட் கொடுத்துக்கலாம்.
ஸோ தட் உங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளான இருக்கும். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸலுக்கு டவுன்லோட் பண்ணலாம். இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு வரும். ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் லாஸ், குவார்ட்டர்ஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ, கஸ்டமைசேஷன். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட ரெக்கார்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, கம்பேரிசன் கிராஃப்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு, எல்லாமே வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா பேர் யோசிப்பாங்க, அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர் வந்து உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான வெப்சைட்டு. பிகினர், இன்டர்மீடியேட்டர், அட்வான்ஸ்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். கம்பெனிஸை வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியாக நல்ல கம்பெனிஸ் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ ஒரே இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்க்ரீனர் அப்படிங்கிறதுல. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, நான் எதனா பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் நானும் இதை தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.